உலகத்திலேயே குறவு சார். நாங்க இந்த ரம்ஜான்ல ஒரு மாசம் பட்டினி கிடக்கிறது இந்த பணக்காரனுக்கும் இந்த ஏழையோட வருத்தம் தெரியும். அது மாத்திரம் இல்ல, 100க்கு 2000 எடுத்து கொடுத்துருவோம், ஷேர் பண்ணிக்குவோம். ஒருத்தன் உலகத்துல பண்டிகை கொண்டாடுறான்னா இன்னொருத்தன் கஷ்டத்தை உணர்ந்து அதை தெரிந்து தெளிந்து அதில் ஊறி விடிஞ்ச காத்தால 30வது நாள் எந்திரிச்சு தப்பு இன்னொருத்தன் பங்காளிக்கு பணம் கொடுக்கணும்னு முதல்ல உறவினர்கள், வழிபோக்கர்கள், நண்பர்கள், அண்டை வீட்டுக்காரர்கள் 40 விடுங்கிட்டு அது யாராக இருந்தாலும், இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்துவனாக இருந்தாலும் முஸ்லீமுக்கே கொடுக்க சொல்லவில்லை. ஜக்காத்து கொடுத்துட்டு அதுல ஒரு பாகத்தை தான் நாங்க அனுபவிக்கிறோம். வருஷ வருஷம் நாங்க செஞ்சு எங்களுக்குள்ள அந்த சமன்பாட்டை உண்டாம். ஒருத்தன் நோன்பு கொண்டாடும், ஆனா இவன் என்ன பண்றான், ஆயுத பூஜை நேரத்துல பூசணிக்காக கொண்டு போய் ரோட்ல உடைக்கிறான். 20 ஸ்கூட்டர்காரன் அதுல போய் வலிக்கி விட்டு இந்த வருஷம் ஆக்சிடென்ட் ரிப்போர்ட். 20 பேர் ஹெட் இன்ஜுரியில செத்து இருக்கிறான். கை கால் முடிச்சவன் நிறைய பேர். ஹெட் இன்ஜுரி டெத் மாத்திரம் ஆயுத பூஜை நேரத்துல எவ்வளவு கமிஷனர் அறிக்க விடுறான், நடு ரோட்டில் உடைக்காது இல்லை. ஏன்னா 20 பேர் போன வருஷம் சாவு. இன்னொருத்தருக்கு தொல்லை கொடுக்கற நோம்பா கொண்டாடுறான். அன்னைக்கு என்ன பண்றான், பழையத்தாயில கொளுத்துனான். அது என்ன நோம்பு? போகி. அன்னைக்கு 1 அடி 1 சதுர அடி டயர் எரிஞ்சிச்சுன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சொல்றான் 1 கிலோமீட்டருக்குள்ள ஆக்சிஜனை இழுத்துருக்கு. அதனால கொஞ்சம் வயசானவங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்காம அந்த போகி அன்னைக்கு செத்தவன் மாத்திரம் போன மாசம் 14ஆம் தேதி 20 பேர் எல்லாமே 60 வயசுக்கு மேல பூரா கெல்டம் புட்டுக்கிட்டு போயிடுது. இவன் கொண்டாடுற அத்தனை நோம்பும் பாரு. பட்டாசு 80 கோடி மக்கள், 60 கோடி பேர் கொண்டாடுறான். 60 கோடி பேரும் ஆளுக்கு 100 ரூபாய் பட்டாசு வாங்கினா 6000 கோடி. 6000 கோடி பட்டாச நடு ரோட்ல கொளுத்தி வெடிக்கிறான். டப்பட்டப்பன்னு சவுண்ட் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், ஆக்சிடென்ட். இந்த வருஷம் மாத்திரம் 12000 பேர் செத்துருக்காங்க பட்டாசு வெடிச்சு. அது அந்த வெடி விபத்தெல்லாம் விட்டுருங்க, மத்த சாவு 360 பேர். மக்களுக்கு தொல்லைப்படுத்தக்கூடியதாகவும் தன்னிடத்துக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடியதைத்தான் பெருநாளாக பிரமதவாதிகள் கொண்டாடும் போது இன்னொரு மதத்துக்காரனுக்கும் எங்களுக்கும் உள்ள பசியும் பட்டினியும் உடுந்து யாருக்கும் தொந்தரவு இல்லாம ஒரு வெடி கொளுத்த மாட்டான், ஆடம்பரமா கொத்தடிக்க மாட்டான், பிபி ஊத மாட்டான், அமைதியா பசிய உணர்ந்து இன்னொருத்தனுக்கு பங்கு போடுற என்னைய வேணாங்கிற நான் ரோட்ல பூசணிக்காக உடச்சு போட்டு உங்க அக்கா நினைச்சு அடிபட்டு செத்தா சரிங்கிற அத கூட ஒரு நாஸ்தியம் தான் செஞ்சிருப்பான். லட்சுமி வெடி சரஸ்வதி சொன்னா உங்களுக்கு புரியுது சார், லட்சுமி வெடிங்கிறான், சரஸ்வதி வெடிங்கிறான். என்னடா ஐடியாவோட சொல்லியிருக்கான், இதெல்லாம் ஆரிய கடவுள்கள், இதை வெடிக்கணும்னு. இவனுக்கு புரியல, நம்ம சாமி வெடிதான் கொளுத்துறான். ஏடா அக்கா வெடி அம்மா வெடினா கொளுத்துவியா? அது அறிவு கட்ட முண்டவே அது பெருமையா செய்யறான். சகோதரர்களே, உங்களுக்கு எது நஷ்டத்தை உண்டாக்குதோ அதை கொடுக்காது. இன்னொருவனுக்கு எது கஷ்டத்தை உண்டாக்காதோ அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷம் வருமோ அதை நீ செய்ய கற்றுக்கொள். அப்படி கற்றுக்கொண்டவர்கள் தான் நாங்கள். ஒரு முஸ்லிம்